வாழ்வில் என்று முதல்ந்தம் காண்பர் என்று முதல் மனதில் எங்கும் இப்போது எங்கே இருக்கிறோமோ அங்கே விசேஷித்த நேரத்தை கொண்டாட அன்றாட வாழ்வை அனுபவித்தல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் முப்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் மனோபாவத்தை மாற்ற முடியும் சில நேரங்களிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுக்க சிறிது நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று அல்லது சரிசெய்யப்பட வேண்டும் என்று அல்லது ஏதோ ஒரு மாற்றம் தேவை ஆனால் அப்படியே போக விட்டு இந்த முப்பது நாட்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இப்படி சொல்வதற்காக சரி எல்லோரும் ஒன்றாக வாழ்க்கை குறித்த புதிய மனோபாவத்தை பெற்றுக்கொள்வோம் அதனால் சிறந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருப்பது பொறுப்பான மனோபாவத்தை பெறுவதை பற்றி நம் வாழ்க்கையில் சில நேரம் இருக்கிறது அது எளிதாக குறை கூறுவது சாக்குப்போக்கை ஏற்படுத்துவது காரியங்களை அசட்டை செய்வது நம் தேர்ந்தெடுத்தலின் மூலம் நம்முடைய செயல்களுக்கு பொறுப்பாளிகளாகிறோம் அல்லது நம் சூழ்நிலைகளின் மூலமாக நாம் பொறுப்பாளிகளாக மாற்றப்படுகிறோம் வேதம் சொல்கிறது எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் நாம் செயலற்றவர்களாக சோம்பேறியாக இருக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் காரியங்களை எதிர்க்கவும் விளைவுகளோடு சமாளித்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நிகழ்ச்சி அதை செய்ய சவாலாக போகின்றது உங்களை நிதானம் உள்ளவர்களாகவும் அது மாற்றப் போகின்றது கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நம் வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய அனைத்தையும் பாதிக்கக்கூடியதாக நம் மனோபாவம் இருக்கின்றது இயேசு கிறிஸ்து பெரிதான வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் ஒருவேளை மீட்கப்பட்டிருக்கலாம் கெட்ட மனோபாவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு வைத்ததை தவற விட்டு விடுவீர்கள் அங்கே எல்லா கெட்ட சுபாவங்களும் இருக்கிறது அவை குறை கூறுவது குற்றம் கண்டுபிடிப்பது நியாயம் தீர்ப்பது குறுகிய மனப்பான்மை அதிருப்தி உள்ளது சந்தேகம் உள்ளது இந்த பட்டியல் முடிவில்லாததாக இருக்கும் நீங்கள் எதிர்மறையான மனிதராக இருந்தால் எதிர்மறையான வாழ்க்கையை தான் பெறப்புகிறீர்கள் உறுதியானவராக இருந்தால் நீங்கள் எதை பெற வேண்டும் என்று இயேசு மறித்தாரோ அதை பெற்றுக்கொள்ளலாம் பதினோரு நாள் பிரயாணமே உடைய ஒன்றுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடத்தை கழித்தார்கள் சுமார் இரண்டு மூன்று கோடி வரையிலான ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு மோசியவால் வழிநடத்தப்பட்டார்கள் பதினோரு நாள் பிரயாணம் மாத்திரமே உபாகமம் ஒன்று இரண்டின் படி நாற்பது வருடங்கள் அலைந்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டு மூன்று கோடி மக்களில் வெறும் இரண்டு பேர் மாத்திரமே வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் பிரவேசித்தார்கள் ஏன் என்பதை ஏற்கனவே பார்த்தோம் வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்தை பார்க்க பன்னிரண்டு பேர் அனுப்பப்பட்டார்கள் இரண்டு பேர் தெளிவான அறிக்கையோடும் பத்து பேர் எதிர்மறையான அறிக்கையோடும் வந்தார்கள் எல்லா ஜனங்களும் எதிர்மறையான அறிக்கையை நம்ப முடிவு செய்தார்கள் வனாந்தரத்திலே மறித்து போனார்கள் அதில் யோசுவா காலேபு இரண்டு பேர் மாத்திரமே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் சென்றார்கள் ஏன் அவர்கள் தேவனை நம்பினார்கள் அங்கே ராட்சதர்கள் இருந்த போதிலும் உறுதியான மனோபாவத்தை கொண்டிருந்தார்கள் அந்த ராட்சதர்கள் சூழ்நிலைகளுக்கு அடையாளமாக இருந்தார்கள் நமக்கும் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கிறது நம் எல்லோருக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது கடந்த காலம் இருக்கிறது மூட்டை முடிச்சுகள் இருக்கிறது குப்பைகள் இருக்கிறது ஒத்துப்போக கடினமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் புரிகின்றதா எல்லோருடைய வாழ்க்கையிலும் கோபமூட்டக்கூடிய ஒருவர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் கோபம் மூட்டக்கூடிய ஒருவரை பற்றியிருக்கிறீர்கள் கோபம் மூட்டுதலுக்கும் மேலாக செல்ல ஒருவரை குறித்து என்ன அவர்கள் உங்கள் மனோதிடத்தில் மாற்றம் முன்னேறவில்லை வெகு நாட்களாக உங்கள் கடைசி மனோதிடத்திலும் இருக்கிறார்கள் எனவே தேசத்திலே ராட்சதர்கள் இருந்தார்கள் அதை போவதில்லை ஆனால் தேவன் ஆனால் தேவன் பத்து எதிர்மறையான மனிதர்கள் ராட்சிதர்களை பார்த்தார்கள் ஆனால் இரண்டு பேர் மாத்திரமே தேவனை பார்த்தார்கள் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று அவர்கள் நம்பினார்கள் தேவனால் எல்லாம் கூடும் எனவும் நம்பினார்கள் உங்களில் சிலருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்காகவும் சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டு மனோபாவம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்ல விரும்புகிறேன் மனோபாவம் தான் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கை உள்ளும்புருவமாக மாற்றப்படுகிறது வாழ்க்கைக்கு நேராக எடுத்துக்கொள்ளக்கூடிய தோரணை தான் உங்கள் மனோபாவம் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தீர்க்கதரிசி அதுதான் உங்கள் சிறந்த நண்பன் அல்லது மிக மோசமான எதிரி அதுதான் மக்களை ஈர்க்கவும் செய்யும் வெறுப்பூட்டி உங்களை விட்டு விலகி போக வேண்டும் என்று விரும்பவும் செய்யும் நீங்கள் கிறிஸ்தவராக வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழப்போகிறீர்களா போகிறீர்களா அல்லது முழுநேரமும் சொந்த ஆத்மாவின் படி நடப்பதால் வனாந்திரத்திலே திரிய போகிறீர்களா என்பதை உங்கள் மனோபாவம் தான் தீர்மானிக்கப் போகிறது அநேக மக்கள் பரலோகம் போவதற்கான வழியில் இருந்தாலும் பிரயாணத்தை அனுபவிப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட மனோபாவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் நான் பேசப்போகும் பன்னிரெண்டு மனோபாவத்திலே அதுவும் ஒன்று குறிப்பாக சொல்லப்போனால் இதை குறித்து அதிகமாக எந்த போதனைகளையும் நாம் அடிக்கடி கேட்பது இல்லை அதனால் இன்று சமுதாயத்தில் மிக பயங்கரமான பிரச்சனைகளை நாம் அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு பொறுப்புள்ள மனோபாவத்தை பெறுவதன் முக்கியத்துவத்தை குறித்து பேச விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம் பொறுப்புள்ள என்ற வார்த்தையின் அர்த்தம் கணக்கோப்புவித்தல் கணக்கு கொடுக்க அழைக்கப்படுதல் ஒன்றை குறித்து பதில் சொல்லுதல் தவறு நேர்ந்தால் பொறுப்பை ஏற்பது நடத்தைக்காக பதில் சொல்வது ஆகும் பல நேரங்களில் நம்முடைய நடத்தைக்காக பதில் சொல்லாமல் பிசாசை குறை சொல்ல விரும்புகிறோம் அல்லது யாரோ ஒருவரை குறை கூறுகிறோம் நீ அப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காம இருந்திருந்தால் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டே காலையில் எழுந்து உதவி செஞ்சிருந்தா நான் தாமதமாக போயிருக்க மாட்டேன் யாரோ ஒருவர்தான் நம் நடத்தை குறித்தே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் நன்றாக உணரவில்லை என்பதற்காக மோசமாக நடந்து கொள்வது சாக்கு போக்கே அல்ல என் வேலை கடினமாக இருந்ததால் வீட்டிற்கு வந்து குடும்பத்தை கடினமாக நடத்துவது என்பது சாக்கு போக்கே அல்ல புரிகின்றதா பொறுப்பற்றவராக அதற்கான பொறுப்பை மற்றவர்களின் மேல் திணிக்கின்ற வரை நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கும் காரியங்களில் இருந்து விடுதலையை பெறப்போவதில்லை பொறுப்புள்ளவராக இருக்கும் போது அது உங்களை விடுதலை ஆக்கும் பொறுப்புள்ளவராக இருக்கும் போது உண்மையை எதிர்கொள்கிறீர்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் சொல்கிறது நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் பொறுப்புள்ளவராக இருப்பது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப் போகின்றேன் இது என் கணவர் இரண்டு வருடத்திற்கு முன் எனக்கு சொன்னது உண்மையில் இது மிக அருமையானது இதில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம் அது நம் செயல்களுக்காக கணக்கு ஒப்புவிப்பது அல்லது சூழ்நிலைகளால் கணக்கு ஒப்புவிப்பவராக இருக்க நிர்பந்திக்கப்படுவோம் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய செயல்களுக்காக கணக்கு ஒப்புவிப்பது அல்லது முடிவாக சூழ்நிலைகளால் கணக்கு ஒப்புவிப்பவராக இருக்க நிர்பந்திக்கப்படுவோம் தன் காருக்கான தொகையை செலுத்த ஒரு பொறுப்பற்றவராக இருந்தால் அவருடைய கார் இழுத்துச் செல்லப்படும் போது பணம் செலுத்த நிர்பந்திக்கப்படுவார் ஒருவேளை வாடகையை செலுத்த பொறுப்பற்றவராக இருந்தால் அவர் வெளியேற்றப்படும் போது அவர் கணக்கு ஒப்புவிப்பவராக நிர்பந்திக்கப்படுவார் எதுவும் முடியாத மக்களை குறித்து இங்கே பேசவில்லை நான் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதை குறித்து அல்ல பொறுப்பற்றவராக இருந்து தன் பங்கை வகிக்காத ஜனங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்புங்கள் இதுபோல அநேக காரியங்கள் இருக்கிறது மேலும் சூழ்நிலைகளால் பரிதாபகரமான முடிவுக்கு வந்துவிட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் திரும்பவும் இங்கேதான் இருக்கிறார்கள் அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதே காரியத்தை அவர்கள் மறுபடியும் 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 செய்யவில்லை முடிவாக அது அவர்களை பிடித்து கொண்டது அதனால் தாங்க முடியாத அலங்கோலங்களின் பாரத்தின் கீழிருந்து இப்போதல்ல எப்போதுமே வெளிவர முடியாது என்று அவர்கள் உணர்கிறார்கள் உங்கள் வாழ்வை திருப்பி அந்த அலங்கோலத்திற்கே மீண்டும் போகப் போகிறீர்கள் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வதால் மேலும் ஒரு தவறான காரியத்தை செய்வதனால் முன்பிருந்த அலங்கோலத்திற்கே மறுபடியும் போகப் போவதில்லை எப்போதுமே தவறான தீர்மானங்களை செய்வதால் மாத்திரமே முன்பிருந்த அலங்கோலத்திற்கு போய்விடுகின்றோம் நல்ல தீர்மானத்தை எடுப்பதன் மூலமாக மாத்திரம் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்துவிட முடியாது முதலில் நாம் செய்யக்கூடிய நல்ல தீர்மானம் கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்வதுதான் ஆனால் இன்னும் நல்ல தீர்மானங்களை செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு கிறிஸ்தவராக உங்களை நீங்களே பயிற்றுவிக்க தீர்மானிக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது இன்றைய ஞானத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஞாயிறு என்று சபைக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு நேரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் பலனை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் பாருக்கு சென்று நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் அதன் பலனை நீங்கள் அறுப்பீர்கள் என்ன தெரியுமா இன்று நீங்கள் இங்கு வந்ததால் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காத்துக் முடியாது நீங்கள் மறுபடியும் எங்கேயாவது போக வேண்டும் மறுபடியும் போக வேண்டும் என் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆறு வாரத்திற்கு ஒருமுறை பார்ப்பதால் மாத்திரம் நீங்கள் வெற்றியை பெறப்போவதில்லை நீங்கள் அதை மறுபடியும் 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 பார்க்க போகிறீர்கள் மேலும் வேதத்தை வாசிக்க போகிறீர்கள் புத்தகத்தை வாசிக்க போகிறீர்கள் ஜெபிக்க போகிறீர்கள் மேலும் வாழ்நாள் முழுவதும் விசுவாசியாக இருப்பதற்கு உங்களை பயிற்சி வைக்க போகிறீர்கள் வெற்றியோடு நடக்க இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பாகும் கொடுப்பதும் என்று தேவன் சொல்கிறார் என்றால் அதை செய்வது நம் பொறுப்பாகிறது என்று இதை பற்றி யோசித்தேன் நாம் தேவனுடைய கட்டளைகளை நோக்கி பார்ப்பதில்லை மேலும் இதை ஒரு பொறுப்பாக நினைக்கவில்லை ஆனால் ஒருவேளை வேதம் சொல்கிறபடியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றால் அப்போது தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்வதற்கு கீழ்ப்படிய வேண்டியது என் பொறுப்பாகும் தேவன் என் கொடுத்தலை அதிகப்படுத்த சொல்கிறார் என்று நான் அறிந்தால் அப்போது கொடுத்தலை அதிகப்படுத்துவது என் பொறுப்பாகும் ஒருவேளை தேவன் சொன்னதை நான் செய்யவில்லை என்றால் என் வாழ்வில் காரியங்கள் தவறாக நடக்கும்போது அது என்னுடைய தவறுதான் நாம்தான் நம் செயல்களுக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் எதை குறித்தும் கணக்கு கொடுக்க விரும்பாத ஜனங்கள் இருக்கிற சமுதாயத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் கொஞ்சம் பயமுறுத்தும் புள்ளி விவரங்களை உங்களுக்கு படிக்கப் போகிறேன் அவை எல்லாம் தங்கள் செயல்களுக்காக பொறுப்பை விரும்பாத ஜனங்களுடைய முடிவுகளே மேலும் தேவன் பொறுப்புள்ள மனிதரைத்தான் கனப்படுத்துவார் பொறுப்புள்ளவராக இருக்க உணர்கின்றீர்களோ இல்லையோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் கவனியுங்கள் இதற்கு கொஞ்சமாவது கைத்தட்டலாம் எப்படியும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகிறது ஒருவன் குடும்பத்தில் பொறுப்பற்றவனாக இருந்தால் அவன் மனைவி விவாகரத்து கேட்கும் போதும் பிள்ளைகள் அவர்களோடு இருக்க விரும்பாத போதும் தனிமையாக இருக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சிலர் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த நண்பர்களும் இருக்க மாட்டார்கள் இது அவர்களுடைய தவறு ஏனென்றால் அவர்கள் வெறுக்கத்தக்கவராகவும் பழக கடினமானவர்களாகவும் மக்களை கட்டுப்படுத்துபவர்களாகவும் இருக்க விரும்புகிறார்கள் இவர்களோடு யார் இருக்க முடியும் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க எப்படி நான் போறேன் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம் இதுதான் உண்மை யாருமே என்னை விரும்பாத ஒரு நேரம் என் வாழ்க்கையிலும் இருந்தது அதை நினைத்து அவர்களை குறை சொல்ல மாட்டேன் என் வாழ்க்கையிலே எனக்கும் அடிமைத்தனங்களும் வஞ்சகங்களும் இன்னும் அநேக காரியங்களும் இருந்தது அந்த நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தையில் போதிக்க ஆரம்பித்த போது எனக்கு மோசமான மனோபாவம் மற்றும் பெரியவாய் இருக்கிறது என்றும் சுற்றி இருப்பதற்கு நான் கடினமானவள் என்றும் மற்றவர்களை கட்டுப்படுத்தி அதட்டக்கூடியவளாகவும் இருந்தேன் ஒவ்வொரு முறையும் என் பாதையில் ஒழுங்காக செல்லவில்லை என்பது எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனக்கு கோபத்தை உருவாக்கியது யார் என்னுடைய நண்பர்களாக இருக்க விரும்புவார்கள் இப்படிப்பட்ட ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டிருக்க யார் விரும்புவார்கள் எதையும் நான் பேசவில்லை ஆகவே நீங்கள் என்னோட பேண்டுவாத்திய வண்டியில் ஏற்கொள்ளலாம் நிறைந்த மற்றும் பொறுப்பில்லாத பெரும் கூட்டமான பிசாசுகள் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படுகின்றன ஆகையால் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அது என்னோட தவறு இல்லையே ஆமாம் ரோமர் அதிகாரம் பதினான்கு வசனம் பன்னிரெண்டுக்கு போவும் ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அந்த புத்தகம் மக்களிடத்தில் பயத்தை தூண்ட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஏதோ ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நின்று அவருடைய வரங்கள் தாலந்துகள் தாலந்துகள் நேரம் பணம் வார்த்தை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள் வேதம் சொல்கிறது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வீணான பிரயோஜனமற்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இதை பிரசங்கிப்பவர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் பேராயர்களுக்காகவும் சபையை பார்த்துக் கொள்பவர்களுக்காகவும் வேதம் சொல்லியிருக்கிறது ஒரு நாளில் பார்த்துக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் நான் பொறுப்பற்ற ஊழியராக இருக்க விரும்பவில்லை அது மட்டுமல்ல நான் படிக்காமலும் வீட்டு பாடங்களை செய்யாமலும் பிரசங்க மேடையில் ஏறி பிரசங்கிக்க முயற்சிப்பது இல்லை நான் மத்தியான வேலை முழுவதையும் பொழுதுபோக்காக நகரத்தை சுற்றி கொண்டிருக்கவில்லை இன்று நான் தேவனுக்கு முன்பாக காத்திருந்தேன் படித்தேன் பிறகு படுக்கையில் படுத்து சிறிது நேரம் தூங்கினேன் பிறகு மூன்று மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அதிகாரங்களை எடுத்து எழுதினேன் வார்த்தைகளை தியானித்தேன் மேலும் இந்த கடமைகளை சரியாக செய்யாமல் இங்கே வந்து நிற்பது பயமாக இருக்கின்றது ஆமேன் தேவன் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் நன்றாக செய்திருக்கிறாய் உண்மையை உத்தவமான ஒழி என்று அவர் சொல்ல கேட்க விரும்புகிறேன் அது ஒரு பொறுப்பாகும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது தேவன் உங்களை என்னிடத்தில் பொறுப்பாக கொடுத்திருக்கின்றார் எனவே இங்கு நின்று நான் எதை சொல்ல விரும்புகிறேனோ அதை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது சரியான காலத்தில் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை நான் தேவனிடத்தில் இருந்து பெற வேண்டும் நீங்கள் கேட்க விரும்புவதை பிரசங்கிக்க முடியாது தேவன் எதை பிரசங்கிக்க சொல்கிறாரோ அதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் நான் சொல்வதை கேளுங்கள் எப்போதும் சபைகளிலே சந்தோஷமாக இல்லாத மக்கள் நமக்கு இருக்கிறார்கள் அது முழுவதுமாக பரிதாபகரமானது ஏன் சந்தோஷமாக இல்லை என்று யோசிக்கக்கூடிய காரணத்தை சொல்லப் போகின்றேன் நீங்கள் தயாரா ஏனென்றால் பெரிய அளவிலான ஜனங்கள் யாருக்கும் எதுவும் செய்வது இல்லை நாங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஊழியத்திற்கு திரும்ப கொடுப்பது இல்லை அல்லது போஷிக்கக்கூடிய ஊழியத்தில் ஊழியம் செய்வது இல்லை யாருமே மீள முடியாதபடி சிக்கிக்கொள்ள விரும்புவதில்லை ஏனென்றால் போயும் போயும் வழிகாட்டி இடத்தில் வாக்கு கொடுத்தால் அப்போது ஒவ்வொரு வாரமும் நான் அங்கே இருக்க வேண்டும் உங்களுக்கு சபை விருகை பதிவிறக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லவில்லை என்றால் அது பயங்கரமானதாக இருக்காதா என்னால் கால் விரல்களை ஊன்றி நிற்க முடியும் நீங்கள் என்னை கவனித்தால் உங்களுடைய சில பிரச்சனைகளுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ளலாம் தேவன் ஒழுங்கின் தேவன் நாம் ஈடுபாட்டுடன் இருக்க விரும்புகிறார் நம்மை பொறுப்புள்ளவராக இருக்க விரும்புகிறார் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லப் போகிறேன் இது என் கருத்தை சரியாக விளங்கிக் கொள்ள உதவும் எங்களிடம் வெளி செய்யும் ஒருவர் இருக்கிறார் அவருடைய மனைவி ஆரம்ப நாட்களில் இருந்தே என்னுடைய ஊழியத்திற்கு வந்திருக்கிறாள் நான் வீட்டு வேத பாடங்களை நடத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் பொதுக்கூட்டங்களை நடத்த ஆரம்பித்த போது இருபது வருடங்களுக்கு முன் இருபத்ரெண்டு இருபத்தி மூன்று வருடத்திற்கு முன் அவள் செயின்ட் லூயிஸுக்கு என் கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தாள் இந்த வருடம் எங்களுடைய எத்தனாவது பெண்கள் மாநாடு இருபத்தி அவள் எல்லாவற்றுக்கும் வருவாள் மேலும் நான் நடத்திய எல்லா கூட்டங்களுக்கும் வருவாள் அவள் மிகவும் விரும்பினாள் அவள் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு இப்படி சொன்னாள் அவைகளில் இருந்து எதையும் பெறக்கூடாத நிலைக்கு அவள் சென்று விட்டதாக நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை போகிறீர்கள் கேளுங்கள் அவள் தேவனிடத்தில் இப்படி கேட்டாள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இதிலிருந்து இனிமேல் எதையும் பெறப்போவதில்லை தேவன் அவளிடம் சொன்னார் நீ அதிலிருந்து எதையும் பெறுவதில்லை அது நீ முழுவதுமாக நிரப்பப்பட்டு இருக்கின்றாய் ஆகையால் எதையும் போடுவதற்கு எந்த இடமும் இல்லை நீ எதையும் வெளியே ஊற்றுவதும் இல்லை நீங்கள் நிரப்பப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் நல்ல ஆலோசகராக இருக்கவும் உதவவும் உற்சாகப்படுத்தவும் கொடுக்கவும் நீங்கள் செய்யக்கூடிய எதையும் செய்யாமலும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் நீங்கள் பெறுவதை நிறுத்தி விடுவீர்கள் ஆனால் ஜனங்கள் அதற்காக பிரசங்கியார்களை குறை கூறுவார்கள் போதிக்கிறவர்களை குறை கூறுவார்கள் உங்ககிட்ட நான் எதையுமே இனிமே பெற போறது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஜாய் சினிமே ஜெபிக்க கூடாது அவங்க அபிஷேகத்துக்கு என்ன ஆச்சு கேளுங்கள் எதையுமே செய்யாமல் சந்தோஷமாக இருக்க முடியாது எதையும் செய்யாமல் இருக்க தேவன் நம்மை உருவாக்கவில்லை எவ்வளவு கடினமாக வேலை செய்கிறீர்களோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இன்னும் மீதம் இருக்கிறது வேலை செய்த பழக்கப்பட்டவராக மாறி நம்மை எடுத்துக் கொள்ளக்கூடாது தேவன் உள்ளே எடுத்துக்கொள்ளவும் வெளியே கொடுப்பதற்குமே உருவாக்கி இருக்கிறார் உள்ளே எடுத்துக்கொண்டு வெளியே கொடுங்கள் நாம் கால்வாய்களாக இருக்க வேண்டியவர்கள் நீர் தேங்கல்களாக அல்ல காரியங்களை சேர்க்கிற நிலையமாகவும் அல்ல ஊழியம் செய்ய ஆரம்பியுங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள் ஆம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கே இருக்க என்னை கணக்கிடலாம் நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் மழை பெய்து கொண்டிருந்தாலும் வெயில் காய்ந்து கொண்டிருந்தாலும் நன்றாக உணர்ந்தாலும் நன்றாக உணராவிட்டாலும் போங்கள் சொந்த பிரச்சனை இருந்தாலும் போங்கள் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாநாடுகளிலே காண்பிக்க மாட்டேன் நான் நன்றாக உணரவில்லை என்றாலும் நான் காண்பிக்கப் போவதில்லை ஆமே நான் அதை செய்தால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள் நீங்கள் அதிக பொறுப்புள்ளவர்களாக ஒரே வழி ஜபத்துடன் எங்களுடன் பங்காளராக யோசிப்பதுதான் நீங்கள் சொல்லலாம் நல்லது ஜாய்ஸ் ஏன் அது என்னை பொறுப்புள்ளவராக மாற்றுகிறது என்று நம் வாழ்க்கையில் விதைக்கக்கூடியவைகளை ஜனங்களுடைய வாழ்க்கையில் விதைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது என்று நம்புகிறேன் நான் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதத்தில் விதைத்து மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுக்கு உதவ யோசிப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் நாம் இருவரும் பங்காளர்களாகிற போது தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக காரியங்கள் செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது அலுவலகத்தில் அழைத்து பங்காளராக கூடிய விவரங்களை கேட்பதுதான் எங்களுடன் பங்காளராக இருப்பதை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவதை பார்ப்பீர்கள் எங்களுக்கும் பெரிய உதவியாக இருப்பீர்கள் மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் தோற்றத்தை மாற்ற விசேஷ அம்சங்கள் அடங்கிய ஜாய்ஸ் மேயர் வெப்சைட்டை பார்க்க மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி